ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம் அனைவருக்கும். இனிய புத்தாண்டு தின வாழ்த்துக்கள். சாரிங்க, இன்றைக்கும் கொஞ்சம் பிஸி, ஸோ அதனால் லைவ் ஸ்ட்ரீம் பண்ண முடியல. ஆக்சுவலாக நேற்று பண்ணலாம்னு நினச்சேன், நேற்றும் டைம் கிடைக்கல, இன்றைக்கும் டைம் கிடைக்கல. ஸோ நாளைக்கு கண்டிப்பாக வரேங்க. அண்டு ஒன்ஸ் அகெயின் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயருங்க. நிறையா பேர் விஷஸ் பண்ணியிருந்தீங்க, ஸோ எல்லாருக்கும் நன்றிங்க. நாளைக்கு கேமில் பார்த்தீங்கன்னா நியூ இயருக்காக கிஃப்ட் பேக்கேஜ் ஒன்று கொடுக்க போகிறாங்க. ஆல்ரெடி அந்த விண்டர் வைல்ட் கார்ட்ஸோட அப்டேட்டில் வந்திருந்ததுதாங்க. எந்த கிஃப்ட் பேக்கேஜ் தான், 90 OVR உள்ள மிக்சடு வெர்ஷனுங்க. ஈவென்ட் பிளேயர்ஸும் இருக்காங்க, ஐகான்ஸ் இருக்காங்க, எல்லா பிளேயர்ஸுமே இருக்காங்க. ட்ரேடபிள் பிளேயர் தான். அண்ட் அதை தவிர பார்த்தீங்கன்னா 2 யூனிவர்சல் ரேங்கப் பிளேயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2500 ஜெம்ஸும் நாளைக்கு இந்த கிஃப்ட் பேக்கேஜில் நமக்கு கிடைக்குங்க. யா, 90 OVR-லையும் நிறைய நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க, பட் ரேங்க் அப் பண்ணுறதுக்கு தான் நமக்கு 91 OVR உள்ள யூனிவர்சல் ரேங்க் பிளேயர்ஸ் தேவைப்படும். ஸோ அது மட்டும் தான் ஒரு சிக்கலுங்க. அண்டு நான் போட்டிருக்க அந்த டாப் 5 வீடியோஸில், அந்த டாப் 5 ஸ்ட்ரைக்கர்ஸ், கோல் கீப்பர்ஸ், டிஃபெண்டர்ஸ்லாம் போடுற வீடியோவில் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்க பிளேயர்ஸையே கண்டினியூ பண்ணலாமான்னு கேட்குறீங்க. அவங்களோட கேம் பிளே நல்லா இருக்குன்னு நல்ல பிளேயர்ஸ்னால் தாராளமாக கண்டினியூ பண்ணுங்கள். இந்த பிளேயர்ஸை நீங்கள் புதுசாக வாங்கினா நிறைய எஃப்சி கான்செப்ட் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஆல்ரெடி நல்ல பிளேயர்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டினியூ பண்ணுங்கள். பிளேயர்ஸை விட உங்களோட கேம் பிளே தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த பிளேயராக இருந்தாலும் நீங்கள் நல்லா ப்ளே பண்ணிங்கன்னா தான் மேட்சஸ் வின் பண்ண முடியுங்க. ஸோ ஓகேங்க. இதே தவிர பார்த்தீங்கன்னா நாளைக்கு மிஸ்ட்ரி சைனிங்கோட அடுத்த நியூ மைல் ஸ்டோன் ரேஸ் செட் ஆக போதுங்க. பட் இந்த டைமும் ஓவிஆரில் எந்த சேஞ்சுமே இல்லாதாவது, இதற்கு முன்னாடி எந்த ரிவார்ட்ஸ் கொடுத்தாங்களோ சேம் அதே ஓவிஆரில் அப்படியே தான் கண்டினியூ ஆக போகிறதா அப்டேட் கிடச்சிருக்கு. ஓவிஆரில் எந்த சேஞ்சுமே மேக்ஸிமம் இருக்காதுன்னு தாங்க நினைக்கிறேன். அடுத்தது விண்டர் வைல்ட் கார்ட்ஸில் ஒரு சில பேர் விண்டர் வைல்ட் கார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. பாயிண்ட்ஸ் இல்லைன்னா ஸ்டார் பாஸ் பாயிண்ட்ஸ் இருந்தால் அதை வந்து கன்வெர்ட் பண்ணிடுங்க விண்டர் வைல்ட் கார்ட் பாயிண்ட்ஸாக. அதே மாதிரி ரைவல்ஸ் இதற்கு முன்னாடி இருந்தால் அந்த ரைவல்ஸ் பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா அதையும் கன்வெர்ட் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் ஒரு சில பேர் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் இப்போதைக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுனா பண்ணிடலாம். தொடர்ந்து நீ ஈவெண்ட் ப்ளே பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நியூ ஏதாச்சும் ரிவார்ட்ஸ், அதாவது மைல் ஸ்டோன்ல எல்லாம் எந்த சேஞ்சும் பண்ண போகிறதா அப்டேட் எதுவுமே இல்லைங்க. மேக்ஸிமம் இந்த லேப்ஸ் ரிவார்டில் மட்டும் தாங்க சேஞ்சஸ் பண்ணுவாங்க, அதே தவிர எந்த சேஞ்சுமே இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீக்லி ட்ரைனிங்ஸ் எப்போ போல இருக்குங்க.